Audio Jungle. பிப்ரவரி 18 புனித சிமியோன். நல்ல ஆயன் தன்னுடைய உயிரை பொருட்டாக கருதுவதில்லை, துச்சமாக கருதும் எண்ணம் எதையும் தியாகம் செய்யும் மனநிலையை வெளிப்படுத்துகிறது. பிறருக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் நற்குணத்தை பறைசாற்றுகிறது. கொடிய விலங்குகளோ ஓநாய்கள் துரத்துகிற போதுதான் ஆயன் என்ன செய்கிறான் என்பதை பொறுத்து அவனின் தரம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆபத்தான காலகட்டத்தில் வாழ்ந்த இறை சமூகம் இறைவனுக்கு பணிவிடை செய்ய இந்த சிமியோன் என்கிற ஆயர் இவ்வாறு செயல்படுகிறார் என்பதுதான் இன்றைய வரலாறு. மத்தேயு நற்செய்தியில் புனித சிமியோனை பற்றிய குறிப்பு உள்ளது. இவர் இயேசுவின் உறவினர். இயேசு விண்ணகம் சென்ற பின்பு திரு தூதர்களுடன் சிமியோனும் இணைந்திருந்தார். இவர் நிகழ்த்திய பல்வேறு புதுமைகளை கண்ணால் கண்ட யூதர்கள் கிறிஸ்தவம் தழுவினார். தனது 120வது வயதில் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். ஒன்று, இயேசுவின் சகோதரர். இவர் ஆண்டவர் இயேசுவின் சகோதரர் மற்றும் முதல் பங்காளி. யோசேப்பினுடைய சகோதரருக்கு பிறந்தவர். புனித சின்ன யாக்கோபு இவரின் சகோதரர். யூதர்களால் சின்ன யாக்கோபு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பின்னர் எருசலேமின் ஆயராக சிமியோன் தேர்வு செய்யப்பட்டார். இரண்டு, சீடர். இயேசுவின் விண்ணேற்புக்கு பின்னால் சீடர்கள் குழுவில் இடம்பெற்றவர். சீடர்கள் குழுவில் இடம் பிடித்தவர். தூய ஆவி சீடர்கள் மீது இறங்கி வந்தபோது இவரும் சீடர்களோடு இணைந்து தூய ஆவியை பெற்றுக் கொண்டார். மூன்று, நல்லாயன். ஆயராக பணியாற்றி கொண்டிருந்த போது நெருக்கடிகள் பல சந்தித்தார். பாலஸ்தீனத்தில் உள்நாட்டு கலவரம் வெடித்த போது எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்கள் இறைவனின் திருவுளத்தால் எச்சரிக்கப்பட்டார்கள். ஆயர் சிமியோனின் தலைமையில் யோர்தானின் மறுபுறம் வந்து குடியேறினர். எருசலேம் முற்றிலும் தீக்கிரையாகி எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆயர் சிமியோன் கிறிஸ்தவர்களை காப்பாற்றினார். நான்கு, போராட்டம். கிறிஸ்தவர்கள் இருந்த யோர்தான் பகுதியில் திருச்சபை வேகமாக பரவியது. யூதர்கள் அநேகர் மனமாறினர். வேத கலகக்காரர்கள் கொலை வெறியுடன் கிறிஸ்தவர்களை அழிக்க தேடினார்கள். ஐந்து, நெருக்கடி. கிறிஸ்தவர்களை காக்கும் பொருட்டு முயற்சிகள் பல மேற்கொண்டார் புனிதர். இருப்பினும் திராஜன் என்பவர் இவர் கிறிஸ்தவர் என்று அறிந்து அவரை கைது செய்து ரோமை ஆளுநர் முன் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆறு, சிலுவை சாவு. ஆளுநர் அவருக்கு மரண தண்டனை விதித்தார். தள்ளாத வயதிலும் அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கொண்ட சிமியோனின் மன உறுதியை கண்டு ஆளுநர் ஆச்சரியப்பட்டான். தமது 120வது வயதில் சிமியோன் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். ஒன்று, கிறிஸ்தவர்களை கொலை செய்யும் தீவிரவாதிகள் மனமாறிட ஜெபிப்போம். இரண்டு, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் கலவரங்கள் குறைந்திட ஜெபிப்போம். மூன்று, நெருக்கடியான நேரங்களில் சக கிறிஸ்தவர்களை காத்துக்கொள்ளும் பொருட்டு முயற்சிகளை மேற்கொள்வோம். நான்கு, கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்படும் போது காக்கும் கருவிகளாக திகழ்வோம். கற்போம், கடைபிடிப்போம். புனிதர்களின் பாதையில் வழிநடப்போம்.